பிரோகளே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு டாய் ஷாப் எல்லாம் அப்படியே வெடிய பார்த்துட்டு பிரோகளே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வேளாங்கண்ணி பீச்ல நான் வந்து பாக்குறேன். வணக்கம், சவுதி அரேபியா தபாவில இருந்து உங்களை ஐயப்பன். உறவுகளுக்கு மாலை வணக்கம். தாயகத்திலிருந்து உங்கள் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு வந்தேன். லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பாளையத்துலேருந்து வேளாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிலோமீட்டர் தான். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் இது, ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட இந்த வேளாங்கண்ணி மாதா கோயில். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஓமா ஆளுக்கு ஒரு பைக்கில் தான் வந்திருக்கோம். 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சவுதி அரேபியாவுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 நான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 வருடங்கள் கழித்து இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன். ஆமாம், இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கேன். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து, வெளி நாடுகள்லேருந்துலாம் கூட நிறைய உறவுகள் வருவாங்க. இங்கே அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயில். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்தெல்லாம் கூடவே வந்திருக்கிறேன் இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ நேரம் கிடையாது. ஆகஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து வருவாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளி ஊர்கள்லேருந்து. நானுமே வந்திருக்கிறேன் ஸ்கூல் லீவ் அப்போல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை காட்சியகம். நிறையா பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அருட்காட்சியத்துலேயும் நம்ம போய்ட்டு பார்ப்போம், அந்த மியூசியத்துலேயும் உள்ளார என்னென்ன இருக்குன்னு. அப்புறம் உள்ளார என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது மாதா கோவில் இருக்குது. நம்ம வேறு வெளியில் எங்கே சுற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கோவிலில் போய்ட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடும் உறவுகளை. நாங்கள் சின்ன பிள்ளையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே ஏறி அப்படியே அந்த சைடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துடுவோம். இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். என் ஹஸ்பண்ட் ஏறி ஓடுறாங்க, ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஹாய், வாங்க வாங்க வாங்க. அப்படியே அப்படியே வந்துடுவாங்க, நம்மளும் போகலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி எங்கள் அண்ணனும் மை ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ரோகலே என்ன இவ்வளோ கலராக இருக்கு, என் பக்கத்தில் வேறு வந்து நிற்கிற. இது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்குகிற இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதா கோயில் இருக்கும் பின்னாடி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. எல்லோரும் முட்டி போட்டுட்டு போவோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும், 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும்ட்டு. அதெல்லாம் ஒரு அழகிய கடாக்காலம். நடந்தே வருவோம், நான் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியே நடந்து வந்து இங்கே முட்டி போட்டு போவோம். 10th பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு போனேன். நானும் போயிருக்கேன் நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு. ஆமாம் உறவுகளே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய வேளாங்கண்ணி. இதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பல வேண்டுதல்கள் பண்ணியிருக்கோம். இங்கேயே முட்டி போட்டுட்டு இந்த பழைய வேளாங்கண்ணி ஜூம் பண்ணுற பாருங்க. அது வரைக்கும் போவோம், ஸ்கூல் படிக்கும் போது ஃபேமிலியோடு வருவோம், இங்கே ஸ்டேலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு நினைவுகள். இயேசு மரண தீர்த்திடப்படுகிறார். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரி உறவுகளே. நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஃபுல்லாக இதை பார்த்துக்கிட்டே
லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த சைடு வழியாக திரும்பி வந்தோம்னா இந்த ஸ்டோரி நம்மளுக்கு புரியும் அவர்களே. நிறைய மாற்றங்கள் இருக்குது வேளாங்கண்ணியில். கடந்த 5 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் அழகான மயில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை வடிவமைப்பு வச்சுருக்காங்க. மிகவும் அருமையாக இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயேசுவோட சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இன்னும் நான் சின்ன பிள்ளையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுவோம் மேலேருந்து. இப்போ என்னென்னு தெரியல, கோடை காலங்கிறதுனால தண்ணி ஊற்றலை. இது ஒரு மாற்றம் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி பாட்டில் விற்பாங்க. ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் பாட்டிலாக தண்ணி பிடிச்சி விற்பாங்க. காணிக்கை போகிறோம் உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளார என்ட்ரி ஆனோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கு நிறைவேற்றுறதுக்காண்டி என்ன வேண்டியிருந்தாங்களோ, நான் ஒரு மெக்கானிக் ஆக மாட்டேங்கன்னு ஸ்பானர் வாங்கி வச்சிடறாங்க. எங்கள் ஃபேமிலியில் கணவன் மனைக்குள்ள சண்டையாக அது தீர்ந்து நல்ல விதமாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஒரு தாலி மாரி வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் இல்லை, அப்புறம் கண் சரியாகணும், கண் பார்வை சரியாகணுன்ட்டு கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் தங்கத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்து ப்ராப்ளங்கள் சரியாகணுங்கிறதுனால தான் நிறைய பேர் தாலி தான் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள் கண்ணெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படியே கோல்டில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் படித்தோம்னா ரொம்ப டிலே ஆகும். அதனால் நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். உறவுகளே கண் சரியாகணும், கால் சரியாகணும், கை சரியாகணும், குழந்தை பிறக்கணும். இந்த பாருங்கள் சின்னதாக குழந்தை தொட்டியில் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வேளாங்கண்ணி போகிறப்போ பார்த்துருக்கேன். இப்போ நிறையா பேர் புதுசு புதுசாக இதுமாதிரி நிறையா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அதை நிறைவேறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கிறாங்க. நிறைவேறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வீடு மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டு கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கார் மாரி வாங்கி வச்சுருக்காங்க வெளியிலேயே. இந்தமாரி ஏகப்பட்ட இது இருக்குது. வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண் காட்சியகத்தை கண்டிப்பாக விட்டு பாருங்கள். அவர்களே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது வேண்டுதல் இருந்தேன்னா வேண்டி வச்சுங்க. இந்த மாதிரி கை கால் சரியாகணும், காது சரியாகணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு நிறையா பேர் வச்சுருக்காங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய வேளாங்கண்ணி இப்படி இருந்தது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கலாம். இப்போ வேளாங்கண்ணியோட பழைய ஹிஸ்ட்ரி உறவுகள் இது. மாதா குளம் ஓல்டு வியூ, மாதா குளம் ஓல்டு வியூ. ரீகன்சிலேஷன் இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினது உறவுகளை. சிசிபிஐ மீட்டிங் உறவுகளே. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியத்துக்கு போயிட்டு வெளில வந்துட்டோம். ஆமாம், அந்த மியூசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆடாயப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா. இதுதான் அந்த மியூசியம் பார்த்துங்க, இங்கே இருக்கு. நம்ம புதிய மாதா கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. எல்லாருமே வேளாங்கண்ணிக்கு முதல்ல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்காட்சியத்தை பார்த்துட்டு மாதா கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிற வழி தான் இது. அது கடையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடைகள் பரபரப்பாக இருக்கு. நம்ம இவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வரல, வீக்கெண்ட் இல்லாமல் சாதாரண நாளில் வந்திருக்கோம். ஆமாம், அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பரபரப்பாக இருக்கு. விசேஷ நாட்களில் வந்தால் இன்னும் கூட்டமாக இருக்கும் போல உறவுகளை. பூவாசம் இழுக்குது. பால்கோவா தென்னம்பிள்ளை. நம்ம சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம், 5 ரூபா கடை, 10 ரூபா கடைன்னு. அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கடை, 50 ரூபா கடை, 20 ரூபா கடைன்ட்ருக்கு. வந்திருக்கோம் நாங்களாம் அந்த கடைக்கு. இருங்க காட்டுறேன். 10 ரூபாயாம்.
நிறைய பேர் வேண்டுதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் மொட்டையும் போடுவாங்க அவர்களே. நானும் சின்ன வயசில் போட்டுருக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு பொரட்டா கடை இருக்கும், பொரட்டா ஒரு சைடு தட்டுவாங்க, தூக்கி வீசி கல்லில் போடுவாங்க ஒரு சைடு, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அதையும் நம்ம இதில் கவர் பண்ணுவோம், பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தெரியும், புது மாத கோயில். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதா கோயிலேருந்து நடந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ சரியான ரஷ்ஷாக இருக்கு, நல்ல கூட்டம் இருக்குது இங்கே. பிரபுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வேளாங்கண்ணி பீச்சில் நான் வந்து பார்க்குறேன். இது என்னடா பணம் வந்து கேட்டிங்கன்னா, முன்ன நான் இருக்கும் போது கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறி வந்துட்டு கடத்திற்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரை வந்துடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரோட அளவு அதிகமாக இருக்கு பிரபுகளே. நம்ம வந்துட்டோம் அவ்வளோ தூரம், காலை நினைக்காமல் போகக்கூடாது பிரபுகளே. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டேன், இந்த வாட்டி குளிக்கிற மைண்டில் இல்லை. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது ஒரு ரவுண்டு வேணால் குளிச்சிக்கலாம் வருவங்களே. அப்பா நல்லா அடித்து தள்ளுதேவளே. இப்போதைக்கு மைண்டு ஈவினிங் டைமிங்கிறதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா தான் சாப்பிடும் போல இருக்கு. பகோடாவை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த மினி விளாக் முடியணும் இதோட. பிரபுகளே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு சுற்ற ஆரம்பிச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் சிஸ்டர் ஃபேமிலியோட. காலிஃப்ளவர் பகோடா, நெக்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? முட்டை போண்டா. முட்டை போண்டா முடிச்சுட்டு ஃபைனல் டச்சா இதில் நினைக்கிறேன் சுற்றிடுவோம். அதோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். மாதா குளம் போடணும், மாதா குளம் மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட மிளகா பச்சி முட்டை போண்டா அடுத்த ரவுண்டு. பூண்டி மாதாட்ட இருந்து நம்ம விடைபெற போகிறோம்.